அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தில் இவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். இவர்கள்னால் யார் அப்படின்னா, ராகு கேதுக்கள் தான் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு, ராசியில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, மனம் ஒன்று நினைக்கும், உடல் அது வேறு மாதிரி செயல்படுத்தும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அப்போ உங்கள் லக்னத்தில் ராகுங்கிற ஒரு பேராசையான கிரகம், ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகருடைய திங்கிங்லாம் எப்படி இருக்கும், மிக பெரியதாக இருக்கும். சரி, அவர் ராசியில் கேது இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதையுமே வந்து உடனே செய்ய மாட்டார். எதற்கும் அழட்டிக்காமல் அழுங்காமல் பேசாமல் இருக்கிறது தான் கேது தரக்கூடிய விஷயம். அப்போது ஒரு விஷயத்தை நினச்சா அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லன்மை ஜாதகருக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். அப்போ நினச்சதை மட்டும் பிரம்மாண்டமாக நினச்சது செயலில் காட்டலைன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது. அப்போ லக்னத்தில் ராகு, ராசியில் கேது, இவை இருக்கவும் 1-7 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போராட்டங்கள் அப்படிங்கிறது ஜாதகர் கூட பிறந்ததாகவே இருக்கும். அதே சமயத்தில் லக்னத்தில் கேது 7 இடத்துல ராகு இருந்தாலும் போராட்டங்கள் கூட பிறந்ததாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் கேது இருந்தால் எதுக்கும் ஆசைப்படாது, ராசியில் ராகு இருந்தால் எல்லாத்துக்கும் ஆசைப்படும். அப்போ உடலும் மனமும் வெவ்வேறு பாதையில் பயணிக்கும் போது குழப்பங்கள் வருவது என்பது இயல்பாகவே இருக்கும். இவை அனைத்தும் பொதுவான தகவல்கள், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு. நன்றி, வணக்கம்.